விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் இன்றைக்கு எக்காரணம் கொண்டும் இந்த பொருளை அம்மா வீட்டில் இருந்தோ சொந்தக்காரங்க கிட்ட இருந்தோம் வாங்கக்கூடாது அதிக பிரச்சனைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளத்துடன் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு சில பொருட்கள் வந்து ஒருத்தர்கிட்டருந்து நம்ம பழைய பொருள் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம காசு கொடுத்து கூட வாங்கிடலாம் காசு கொடுத்து வாங்கினா கூட எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இனாமா வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிறைய பேர் அம்மா வீட்டிலேருந்து என்னென்ன பொருள் வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க ஏன்னா அது ஒரு இப்போல்லாம் வந்து சண்டை சச்சரிவுகள் அதிகமாக ஆயிடுது அம்மா வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் அதனால் என்னென்ன வாங்கக்கூடாதுமா ஏதாச்சும் விதிமுறை எதனாவது இருக்குதா எல்லாரும் ஒன்று 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 சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில பொருட்கள் நம்ம தாய் வீட்டிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது தான் இது ஏன் சொந்தக்காரங்கிட்டேருந்து கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது தான் அது என்னன்னு பார்த்திங்கன்னா தையல் மிஷின் இந்த தையல் மிஷின் வந்து ஏன் நான் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு இது நல்ல ஒரு பொருள் தான் இது தையல் மிஷினுன்றது வந்து வெட்டி இருக்கிற பொருளை வந்து இணைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம வெட்டி தைக்கிற பொருள் நம்மளுக்கு உண்மையாக நம்மளுடைய உட நம்மளுக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு பொருள் தான் இந்த தையல் மிஷின் ஓகேங்களா தைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஆனால் இதை தாய் வீட்டிலிருந்தோ இல்லை கிட்ட என்னாமா வாங்காதீங்க வீட்டில் நான் சும்மாதானமாக இருக்குது நான் எடுத்துகிட்டு போகிறேன் நான் போய் தைக்கிறேன் நான் தைச்சி பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணம் கொண்டு என்னாமல் வாங்காதீங்க காசு கூட அதுக்கு ஒரு இப்போ அந்த தையல் மிஷின் ஒரு ஒரு ரெண்டாயிரூபான்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரரூபான்னா ஒரு இரநூறுபா அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த மிஷினை எடுத்துகிட்டு வாங்க எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அந்த கத்திரிக்கோள் ஊசி இந்த ஹே சேஃப்டி பெண்ணுன்னு சொல்கிறோமே ஊக்குன்னு சொல்லுவோமே அது இதெல்லாம் வந்து எக்காரணம் கொண்டு சொந்தக்காரவங்கிட்டோ நம்மள அவங்கக்கிட்ட நாலடவில் அவங்க கூட பழக்க வழக்கம் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்டேருந்து ஏனாம்மா இதை நம்ம வாங்கக்கூடாது நமக்கு பிரச்சனை வரும் அவங்களுக்குள்ளே அவங்க நமக்கு பிரச்சனை வர்றது விட அவங்களுக்கும் நமக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துடும் பிற்காலத்தில் சும்மாவே ஒன்றுமே இல்லாத விஷயம்லாம் பெருசு பெருசாக ஆகிற மாதிரி இருக்கும் அதனால இந்த தையல் மிஷின் வந்து ஏன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் இது அது வேற சனிக்கிரகத்தோட ஆதிக்கம் நிறைய இருக்கும் அதில் அதனால வேற ஒரு விஷயம் இருக்குது அதுக்காக வந்து தையல் மிஷினை வந்து தவறாக சொல்றேன்னு நான் நினைக்காதீங்க தையல் மிஷின் இந்த ஊசி கத்திரிக்கோள் கத்தி இதெல்லாம் வந்து யார்கிட்டேருந்தும் எனாமா வாங்கக்கூடாது அந்த சேஃப்டி பின்னை கூட கையில் வாங்காமல் கீழே வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி கொட்டரலாம் அந்த பின்னை திருப்பி கொடுத்துருங்க ஞாபகமாக அதை வந்து நம்ம கடனாக வாங்கி நம்ம நம்மளோட செயினில் போட்டுன்னு வந்துடக்கூடாது விவஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்